ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க. வணக்கம். புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம மாத பழங்கள் பார்த்து வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாத பழங்களை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி முத முதல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஆளுகிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அதிகாலையில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்குது. அந்த ரோஹிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த ஒரு நட்சத்திரம். அது பிறக்கையிலே பார்த்தீங்கன்னா உச்சம். அந்த சந்திர பகவான் அது அது அதிபதி சந்திர பகவான் வந்து உச்சமாக இருக்கா ஐந்தில். அப்போ பிறக்கும்போது நவம்பர் ஒன்று நவம்பர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணங்கள் வந்து ஒரு தெளிவு பிறக்குங்க, மனசில் ஒரு நிம்மதி அப்பாடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிறக்கும். ஸோ ஓகே சமாளிச்சிடலாம்டா அப்படின்னு. ஏன்னா அந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மூணு மாத காலம் முடக்கி போட்டிருக்கோம். என்ன ஜெம்மச்சனி இப்போ தான் கொஞ்சம் பயிற்சி ஆணுச்சு பாத சனியாக போச்சு அப்போ அப்படிங்கும்போது மறுபடியும் வக்கரமாக என்ன வச்சு இந்த மூணு மாதம் ஜெம்மச்சனியாக வந்துருச்சு. அப்போ ஜெம்மச்சனியாக இருக்கும்போது உடல்நிலை சில பிரச்சனை, மன உளைச்சல், எங்கே பார்த்தாலும் காலில் சக்கராட்ட மாதிரி ஓடி ஓடி உழைக்கணும், குடும்ப வருமானம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, மன உளைச்சல், எதுவுமே தொட்டது துளங்கலை, எது செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, நம்ம போய் வேலை பார்க்குறோம் அவங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாம் இருக்க முடியல, நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க, நம்ம உழைப்பு உழைப்புனு உழைச்சி உடல்நிலையை பார்க்காம போயிட்டோம், இந்த மாதிரி புலம்பி புலம்பியே தீர்த்துருப்பாங்க இந்த மூணு மாதம். அந்த இந்த நிலை வந்து இந்த நவம்பரில் மாறிடும். உடல்நிலையில் ஆரோக்கியம், ஏன்னா ஐந்தில் சந்திரன் உச்சமாகும் பொழுது இந்த முதல் ரெண்டு நாளே பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படும், மனசில் சிந்தனை ஓங்கும், புது தெம்பு பிறக்கும், சிந்தனை மாறும், எதையும் சமாளிக்கும் ஒரு திறமை உங்களுக்கு வரும். அந்த மாதிரி எண்ணத்தை இந்த முதல் ரெண்டு நாளில் கொடுத்துரும், சரிங்களா? அதுபோல் இந்த நவம்பர் வகுப்பு தான் உங்களுக்கு சிறப்பான பலனட்சி இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க இந்த வீடியோ கூடிய தளம் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க தளம். 63 நாயன்மார்களில் குறும்ப நாயன்மார் சொல்லக்கூடிய ஒரு நாயன்மார் வந்து இங்கே அவதரித்து முக்தி அடைந்த தளம் தான் நான் பேசுகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிவந்தமங்கலம் அருகில் இருக்குது. இங்கே குடவரை கோயிலில் பார்த்தீங்கன்னா சுயம்பலிங்க சாமியாக இருக்கார். மேலே சுனையில் தீர்த்தவருக்கு யாரும் கேன்சர் கட்டி பிரச்சனை உள்ளவங்க ரொம்ப சீரியஸாக ரொம்ப முடியாமல் இருக்கவங்களுக்குலாம் தீர்த்தத்துக்கு கொடுத்துங்க, உடல் ஆரோக்கியம் மேம்படும், நிறையா பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க, சரிங்களா? அவசியம் புதுக்கோட்டை வந்தால் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு போங்க, நியாயமான அருள்களை பெற்று செல்லுங்கள், சரிங்களா? அதுபோல் இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாத காலம் சொல்லாத துயரம். இப்போ அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு, சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு என்ன பண்ணிட்டார், ரெண்டில் போயிட்டார். பொதுவாகவே இந்த வருடக்கோள்கள் மாதக்கோள்களில் வருடக்கோள்கள் வந்து பின்னாடி தான் பலனை கொடுக்கும், மாதக்கோள்கள் மாதத்துலேயே கொடுத்துரும். அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம், ஐயோ பாத நவம்பர் நாளில் வந்து வக்கர நிவர்த்தியாகி உங்களுக்கு பாதசனியாக போகிறார், சனி ஜெம்மச்சனியே தாங்க முடியல பாதசனிங்கிறாள், பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ராசிநாதனாக வர்றார். ராசிநாதன் ரெண்டில் ஆட்சி தான் போடுறார், கண்டிப்பாக உங்களுக்கு தீமையை செய்ய மாட்டார், வருமானத்தை கொடுக்க போகிறார். பாதசனிங்கிறது ரொம்ப இல்லைங்க, 150% தான், அது இன்னும் ஒரு 6 மாதம் தான், சரியா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், வருமானத்தை கொடுத்துருவார். அதுவும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு என்ன பண்ணுவார், இந்த 3 மாதம் இருந்த கஷ்ட காலங்கள் நீங்கி புது வருமானத்தை கதக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற சனி கண்டிப்பாக வருமானம் மற்ற எல்லாத்தையுமே கொடுத்துரும், சரியா? அப்போது சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு 8ஆம் பார்வையாக, அதாவது சனி வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார், சுக்கரன் இங்கே இருக்கார் சிம்மத்தில். அப்போ சனி சுக்கர இணைவு 7ஆம் பார்வையாக திருஷ்டி பலமாக பார்க்குறார். அப்போது உங்களுக்கு 8ஆம் பாவம் வரும் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், திடீர் வருமானம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம், திடீர் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 3ல் ராகு வந்துட்டார், 8ல் சுக்கரன் இருக்கார், சனி வேற இருக்கிறார். அப்போ ராகு 3ல் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தையும் வந்து என்ன வெற்றியாக கொடுப்பார். அதில் 8ல் சுக்கரங்கிறப்ப கண்டிப்பாக பணம் காசு விஷயத்தில் திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, நீ யூஸ் பண்ணிக்கங்க, சரியா? அதே போல் இந்த மாதத்துறையில் சொன்னேன் சந்திர உச்சமாக இருக்கார்னு, அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வருவார். அப்போ 7ஆம் அதிபதியாக சந்திரன் வரும்போது கண்டிப்பாக இந்த மாத ஆரம்பத்திலே வந்து நிறையா மகராசி அன்புகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு கொடுக்கும். கல்யாணம் பண்ணணும், திருமணம் பண்ணணும், வயசாயிருச்சு, வேலைக்கு பண்ணலாம் போதும்ப்பா, பிஸ்னஸ் பண்ணலாம் போதும், காசு பணம் வந்துருச்சு, காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணு, அந்த மாதிரி என்ன தேவை இந்த முதல் நாளே கொடுத்துரும்.
அப்போ இந்த மாதத்துலன்னா அவங்களுக்கு இல்லை சார் சுப்பர் நிகழ்ச்சி திருமண தடை திருமண விஷயத்துல இருந்த அந்த பிரச்சனை தோசை அந்த தோசை இருக்கு இந்த தோசை இருக்கு பண்ண முடியல அங்கே போங்க இங்கே போங்க இந்த கோயில் போங்க இதெல்லாம் பரிகாரம் பண்ணா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க யாரா இருந்தாலும் சரி இந்த மாதம் எதுவுமே பேச மாட்டாங்க பொண்ணு வந்து பார்ப்பீங்க பேசுவீங்க ஓகே ஆயிரும் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஏன் அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு கலத்தில் சொல்லக்கூடிய சந்திரன் என்ன பண்றார் ஐந்துகளை உச்சமா இருக்கு அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனை தீரும் அப்போ குழந்தை பாக்கியம் அஞ்சாம் மாதம் குழந்தை பார்க்கும் ஏழுல ஒரு அஞ்சுல இருக்காரு அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை கோயில்களா சுத்துறேன் ஒவ்வொரு கோயிலா சுத்துறேன் சாமி கல்யாணி 10 வருஷம் ஆச்சு 15 வருஷம் 20 வருஷம் ஆக போகுது ஒரு பேர் சொல்ல ஒரு வாரிசு இல்லை ஒரு வம்சம் வழங்கலை நானும் எவ்வளோ பேரை பார்த்துட்டு எவ்வளோ கோயில் போயிட்டேன் ஏதாவது ஒரு வாரிசு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைச்சிடும் ஏன்னா முதல் ரெண்டு நாளே அந்த கூடிய அதுக்கு உண்டான உங்களுக்கு செய்தி கிடைக்கும் குழந்தை பையன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற செய்தி இந்த நாளில் கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஏன்னா 7வது பதி 5ல இருக்கார் 5வது பதி 8ல இருக்கார் 8லேருந்து 2வது முறையாக பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அதே போல் திருமணம் மட்டும்தான் லவ்வெல்லாம் சக்ஸ் ஆகுமா சாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சரிங்களா திருமணம் விஷயத்தில் யார் யாருக்கு பிரச்சனை இருந்துச்சோ குடும்பத்தில் கருத்துக்கப்பட உள்ளவங்க கணவன் யாராக இருந்தாலும் வந்து சொன்னச்சுடைய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அதுபோல் மறுமணங்கள் பிரிஞ்சிருக்கலாம் பிரிஞ்சவங்களுக்கு மறுமண சந்தோஷம் நடைபெறும் அதே போல் வெளிநாட்டு யோகம் வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் பாக்கியம் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அதாவது 2ல சனி வரும்பொழுது அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னா வருமானம் சந்தோஷத்தில் அதிக பணத்தை கொடுத்துருவாருங்க சரியா பேச்சை மட்டும் என்ன சொல்லுவார் வாய்வழி பேச்சுகள் மூலமாக பிறர் வந்து நீங்கள் நல்லதாக சொல்லுவீங்க இப்படி இருப்பா அது பண்ணப்பா அதை பண்ணப்பான்னு ஒரு அட்வைஸ் பண்ணி விட அது அவங்களுக்கு தப்பாக தெரியும் அதுதான் பாதக சனி வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லதான் சொல்லுவீங்க அது அவங்களுக்கு வேறு மாதிரியாக டைவர்ஷன் ஆயிரும் அதுதான் பாதுகாப்பாக பண்ணுவதற்கு மற்ற எதையும் பாதிக்காது குடும்பத்தையும் பாதிக்காது வருமானத்தையும் பாதிக்காது எதையுமே பாதிக்காது சரியா அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் 9ல பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் மங்கள சூரிய மங்கள யோகம் சொல்வது அதே போல் அவங்க நாளிலேருந்து குரு பகவான் பார்க்குறார் அப்போ சனி நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா சனி நிற்கிறது செவ்வாய்ச்சாரம் அப்போது வீடு கட்டுற சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் வீடு பக்கத்தில் ஒரு மண்ணுமனை வாங்குற யோகம் உண்டாகும் வீட்டு அருகே என்ன பண்ணுவீங்க இன்னொரு வீடு கட்டுற மாதிரி சூழ்நிலை ஒரு உண்டாகும் அப்படிலாம் ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க ஆடு மாடு இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் கண்டிப்பாக அந்த மகாராஜன் போல் ஆடு மாடு வாங்குவீங்க ஒரு விவசாயத்தில் விவசாய பணி செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதத்தில் அதே போல் 4ல குரு வந்து பார்க்குறார் அப்போ 4லேருந்து 9 பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய சூழலையும் குடும்பத்தில் கடன் அடைக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொடுக்கும் அதுலேயும் 8வது அதிபதியும் 9வது அதிபதி பரிவர்த்தனை அப்போ தெளிவு யோகம் திடீர் அஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் புதன் இருக்கார் அப்போ கண்டிப்பாக ஒரு பத்திர பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப இந்த பிரச்சனை இப்போ சீரக்கூடிய சூழலே உருவாகி கொடுக்குது சரியா அதில் இந்த மூல ராகு வந்துட்டாவே எப்பேற்பட்ட பிரச்சனை சமாளிக்கிற தன்மை கொடுத்துரும் எல்லா எதிரியும் வந்து வாயெடுத்து போவார்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை பிரம்மாண்டமாக இருக்கும் அதிகமாக ஆசைப்படுவீங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவீங்க அந்த எண்ணத்தை கொடுக்கும் உங்களுக்கு சனி ரெண்டில் இருந்தாலும் என்ன ஒன்று ராகு வந்து செயல்படுத்துவார் அப்போ ராகு என்ன பண்ணுவார் உங்களுடைய எண்ணங்களை வந்து பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பார் இன்னும் நல்லா சம்பாதிக்கணும் நம்மளும் 4 பேர் மேலே நல்லா வரணும் எல்லாத்தையும் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் நமக்கு யாரும் ஹெல்ப் இல்லை நம்ம சொந்தக்கால் நிற்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படி இருக்கோம் நம்ம அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம உங்களை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்குவீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாதை வலிப்பீங்க இப்படி போனால் நம்ம ஜெயிக்கலாம் இப்படி போனால் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த மாத தொடக்கத்தில் கொடுக்கும் அதுலேருந்து இந்த நவம்பர் 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த கடன் பிரச்சனை சிறிதளவு அடையக்கூடிய சூழலை உங்களுக்கு உருவாகி கொடுப்பார் சரியா அதே போல் 4ல குரு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் என்ன ஆகும் தாய்வழியோட உறவு வந்து நல்லாயிருக்கும் தாய்வழி இந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தாய்வழி உறவு மூலம் ஆதாயம் கிடைக்கும் சரியா தந்தைவழி சொத்துக்கள் கிடைக்கும் தந்தைவழி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் பூர்வீக பாட்டன் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் மூளை ராகு இருக்கும் பொழுது நீங்கள் எடுத்த முயற்சியெல்லாம் வந்து வெற்றியாகும் ஜெயமாகும் சரியா அதாவது உபஜன ஸ்தானத்தில் வந்து இந்த ராகு கேது கலந்தாங்கன்னா அளப்பரிய யோகத்தை கொடுத்துருவாங்க சரியா உங்களுக்கு ஜெம்ம சனியாக இருந்து இப்போ தான் கொஞ்சம் பாத சனியாக போனாலும் இருக்காரு வக்கரமாகி உங்களுக்கு பல பிரச்சனையை கொடுத்துச்சு இந்த பிரச்சனைலாம் திருவிழா மாதமாக இந்த மாதம் நவம்பர் மாதம் அமையும் இந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் எதெல்லாம் செய்ய நினச்சாலும் அதான் செய்யலாம் ஏன்னா மலகராசி என்பவர்கள் உழைப்புக்கு பேர்பானவங்க உழைச்சிட்டே இருக்கக்கூடியவங்க ஒரு நேரத்தில் பல தடவை செய்கிறவங்க எப்பவும் ஓடிட்டே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு சில
இந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, கண்டிப்பாக கடன் பிரச்சனை வந்திருக்கும். இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக கடன் பிரச்சனை, மகாராஜுக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த கடன் அடிக்கிற சூழ்நிலை ஒரு மூல ராகு கடனை கண்டிப்பாக அடிச்சு விடுவார். ஏன்னா சுக்கரனுடைய பார்வை சனி பார்க்குறார். அப்போ சனி சுக்கரன் இணைவு பெருமளவு பண யோகத்தை கொடுக்கும், பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும். சனி சுக்கரன் நண்பர்கள். அப்போ யார் சனி சுக்கரன் இணைவு வந்து உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தை இந்த மாதம் கண்டிப்பாக கொடுத்து தரும். நீங்கள் வருமானம், தொழிலில் இருந்த முடக்கம், உத்தியோகத்தில் இருந்த பணிச்சுமை இதெல்லாம் நீங்கும் இந்த மாதம். கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வறுமையை நீக்கி உத்தியோகங்களுக்கு உத்தியோகத்தை கொடுத்து, தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுத்து, உடல் ரீதியான பிரச்சனையை தீர்த்து, எல்லா வல்ல சகல சம்பத்திலையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கும்.